வெல்கம் டு மௌனி மீடியா. டைரக்டர் ஏ வெங்கடேஷ். இவரை முதன்முறையா அங்காடி தெரு படத்தின் மூலியமா தாங்க இவரை எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சது. ஏன்னா இந்த படத்துல ஒரு மோசமான கருங்காலி அப்படின்ற கேரக்டர்ல நடிச்சிருப்பாரு. அந்த படத்துல இருந்துதான் இவரை எல்லாருக்குமே தெரியும். ஆனா இவர் பிரபலமான இயக்குனர். இவர் திரையில வர்றதுக்கு முன்னாடியே பெரிய பெரிய ஹிட் படங்கள்லாம் நிறைய கொடுத்திருக்காரு. இவர் விஜய், பிரசாந்த், சரத்குமார், அர்ஜுன் இவங்களுக்கு எல்லாம் நிறைய படங்களை டைரக்ட் பண்ணியிருக்காரு. நாம இன்னைக்கு இவர் என்னென்ன படங்கள் டைரக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்றத தான் பார்க்க போறோம். இவருக்கு முதன் முதல்ல இயக்குனர் வாய்ப்பை கொடுத்ததே சரத்குமார் தான். இவர் சரத்குமாருக்கே நாலு படங்கள் டைரக்ட் பண்ணிருக்காரு. ஃபர்ஸ்ட் டைரக்ட் பண்ண படமே வெற்றி அடைஞ்சது. சரத்குமாருக்கு 1996 ஒரு படம் டைரக்ட் பண்றாரு, மகா பிரபு அப்படின்ற படத்தை டைரக்ட் பண்றாரு. அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. அதே வருஷம் அந்த படம் ஹிட் ஆனதும் உடனே விஜய்க்கு படம் பண்றாரு. அப்ப வந்து விஜய் வளர்ந்து வரும் நடிகரா இருந்தாரு. அந்த படம் தாங்க சில்வா அப்படின்ற படம். அந்த படமும் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. ஒரே வருஷத்துல ரெண்டு வெற்றி படங்களை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு வருஷம் கேப் எடுத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் திரும்பவும் விஜய்க்கே படம் பண்றாரு. அந்த படம் ஆவரேஜ் படம் தான். அந்த படம் வெற்றி படம் இல்ல. அந்த படம் தாங்க நிலாவிவா. அதுக்கப்புறம் அடுத்த வருஷமே இன்னொரு படம் டைரக்ட் பண்றாரு. அந்த படமும் தோல்வி படம். அந்த படத்துல சிவாஜி கணேசன் அவர்கள் நடிச்சிருப்பாரு. அந்த படம் தாங்க பூ பறிக்க வருகிறோம். இவர் டைரக்ட் பண்ண ஃபர்ஸ்ட் வருஷத்துல மட்டும் ரெண்டு படங்கள் ஹிட் ஆயிருக்கு. அதுக்கப்புறமா டைரக்ட் பண்ண ரெண்டு படம் தோல்வி படம் ஆயிருச்சு. அதனால ஒரு ரெண்டு வருஷம் கேப் எடுத்துக்கிறாரு. அதுக்கப்புறமா ஒரு வெற்றி படமா கொடுக்கறாரு. இவர் விஜய்க்கு கொடுத்திருப்பாரா இல்ல சரத்குமாருக்கு கொடுத்திருப்பாரான்னு பார்த்தா இவங்க யாரும் இவர் கூட சேரல. ஏன்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு படம் மட்டும் தான் வெற்றி அடைஞ்சது. அதுக்கப்புறம் ரெண்டு படம் தோல்வி படமா மாறிடுச்சு. இவர்கிட்ட படத்துக்கான சரக்கு காலியாயிருச்சு அப்படின்னு நினைச்சுன்னு இவருக்கு யாரும் படம் கொடுக்கல. அதனால விஜய்க்கு ஈக்குவலான வளர்ந்து வரும் நடிகர் கிட்ட போனாரு. அப்போதைக்கு அவர் விஜயோட மேலதான் இருந்தாரு. அவர் தான் பிரசாந்த். பிரசாந்த்க்கு ஒரு படம் பண்றாரு. அந்த படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. அந்த படம் தாங்க 2001 வெளிவந்த சாக்லேட். அப்ப வந்து பிரசாந்த் கிராப்ல இறங்கிட்டு இருக்கிறாரு, விஜய் ஏறி நிற்கிறாரு. அதுக்கப்புறம் சாக்லேட் படம் வந்து வெற்றி படம் ஆயிடுச்சு. அந்த வெற்றியை தொடர்ந்து திரும்பவும் விஜய் கூட படம் பண்றாரு. விஜயும் சரின்னு சொல்லிட்டு படம் பண்றாரு. அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. அந்த படம் தாங்க, அந்த படம் விஜயுடைய ரசிகர்களுக்கு நிறைய பேருக்கு பிடிச்ச படம். கொஞ்சம் ஓவரான ஆக்டிங்கா இருந்தாலும் அது பிடிச்ச படம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த படம் தாங்க 2002 வெளிவந்த பகவதி அப்படின்ற படம். இந்த படத்தை ஏ வெங்கடேஷ் அவர்கள் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் இன்னும் இளம் நாயகனாக இருக்கிற, அதாவது லிட்டில் சூப்பர் ஸ்டாராக இருக்கிற சிலம்பரசனுக்கு ஒரு படம் டைரக்ட் பண்ணுறாரு. அந்த படமும் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகுது. அடுத்த வருஷமே 2003 வெளிவருது. அந்த படம் தாங்க தம் அப்படின்ற படம். அடுத்தது திரும்பவும் அடுத்த வருஷமே சிலம்புக்கு படம் பண்ணுறாரு, குத்து அப்படின்ற படம் பண்ணுறாரு. அந்த படமும் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகுது. அதே வருஷத்தில் சரத்குமாருக்கு ஒரு படம் பண்ணுறாரு, அந்த படமும் ஹிட் ஆகுது. ஏ அப்படின்ற படம். 2004 மட்டும் ரெண்டு படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஒன்று குத்து அப்படின்ற படம், இன்னொன்று ஏ அப்படின்ற படம். இந்த ரெண்டு படமும் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகுது. அதுக்கப்புறம் அடுத்தடுத்து படம் பண்ணிட்டே இருக்காரு. அடுத்த வருஷமே திரும்பவும் சரத்குமார் ஓகே பண்றாரு. ஏன்னா ஏ படம் ஹிட் ஆனதுனால திரும்பவும் சரத்குமார் ஓகே சொல்றாரு. அந்த படமும் ஹிட் ஆகுது, சாணக்கிய அப்படின்ற படம். ஆனா அந்த படம் ஹிட் தான், மிகப்பெரிய ஹிட்னுலாம் சொல்ல முடியாது. அதுக்கு அடுத்த வருஷமே உடனே அர்ஜுனுக்கு படம் பண்றாரு. 2006 அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகுது. அந்த படம் தாங்க வாத்தியார். அந்த படத்துல காமெடி எல்லாம் சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் 2008 இரண்டு படம் டைரக்ட் பண்றாரு. அதுல ஒரு படம் தான் வெற்றி அடையுது, இன்னொரு படம் தோத்து போகுது. அதுல அர்ஜுனுக்கு துரை அப்படின்ற படம் பண்ணிருப்பாரு, அந்த படம் வெற்றி படம். சிங்கக்குட்டி அப்படின்ற படம் பண்ணிருப்பாரு, அந்த படம் தோல்வி அடையுது. அதுக்கப்புறம் அடுத்த வருஷமே மலைமலை அப்படின்னு அருண் விஜய்க்கு ஒரு படம் பண்றாரு. அந்த படமும் ஹிட் படம் ஆகுது. அடுத்த வருஷமே 2010 மூணு படம் டைரக்ட் பண்றாரு. அந்த மூணு படத்துல ஒரு படம் தான் ஹிட் ஆகுது, மீதி ரெண்டு படமே படுதோல்வி அடையுது. ஒன்னு மாஞ்சாவேலு, அடுத்ததா வாடா, அடுத்தது வல்லக்கோட்டை. இந்த மூணு படத்துல இதுல மாஞ்சாவேலு மட்டும் ஓரளவுக்கு வெற்றி அடையுது. அதுக்கப்புறமா படம் டைரக்ட் பண்றதுக்கு ஒரு மூணு வருஷம் கேப் எடுத்துக்கிறாரு. அவ்வளவுதான் போதும், கஷ்டப்பட்டு படம் எடுக்கிறதுக்கு பதில் நடிக்கிறதே நல்லா இருக்கு, நல்ல வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னு கேப் எடுத்துக்கிறாரு. நடிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் காட்டிட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் திரும்பவும் 2013 ஒரு படம் டைரக்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு படம் டைரக்ட் பண்றாரு. அந்த படம் படுதோல்வி அடையுது. அந்த படம் சும்மா நச்சுன்னு இருக்கு அப்படின்ற படம். அதுக்கப்புறம் என்னதான் இருந்தாலும் தோத்து போயிட்டா ஒரு வெறி வரும் இல்லையா, என்னடா மூணு வருஷம் கழிச்சு படம் பண்றாங்க, அந்த படமும் படுதோல்வி அடையுது, நாம ஒரு பெரிய டைரக்டர் நிரூபிச்சு காட்டணும் அப்படின்ட்டு 2015 ஒரு படம் டைரக்ட் பண்றாரு. 2015 ஒரே வருஷத்துல மூணு படம் டைரக்ட் பண்றாரு. ஒரு படம் கில்லாடி, இன்னொரு படம் சண்டை மருதம், அப்புறம் நீ ரொம்ப நல்லவண்டா அப்படின்னு மூணு பேரை வைக்கிறாரு. இந்த மூணு படத்துல சண்டை மருதம் அப்படின்ற படம் சுமாரா தான் ஓடுச்சு. மத்த ரெண்டு படங்களும் எங்க வந்துச்சு எங்க போச்சுன்னே தெரியல, அந்த அளவுக்கு படுதோல்வி படம். அதுக்கப்புறம் 2019 நேத்ரா அப்படின்ற ஒரு படத்தை டைரக்ட் பண்றாரு. அந்த படமும் படுதோல்வி அடையுது. ஆக மொத்தம் இவர் வந்து இதுவரைக்கும் 22 படங்கள் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இவர் இதுவரைக்கும் நடிகரா 34 படத்துல நடிச்சிருக்காரு. இவர் பெரும்பாலும் நிறைய படத்துல வில்லன் கேரக்டர்ல தான் நடிச்சிருப்பாரு. இவர் இதுவரைக்கும் விஜய்க்கு மட்டும் 3 படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் சரத்குமாருக்கு 4 படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் அர்ஜுனுக்கு 3 படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அப்புறம் சிம்புக்கு 2 படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஏ வெங்கடேஷ் நிறைய வெற்றி படங்களை கொடுத்த ஒரு இயக்குனர். ஏ வெங்கடேஷ் அவர்களை உங்களுக்கு ஏற்கனவே தெரியும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இவர் டைரக்ட் பண்ண படங்கள்ல உங்களுக்கு பிடிச்ச படங்கள் இருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு அது என்ன படம்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி அடுத்தடுத்த வீடியோக்களுக்கு எங்கள் மௌனி மீடியா சேனலோட இணைந்திருங்கள். இதே மாதிரி அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி.